நடிப்புக்கு அவர் ஒரு பல்கலைக்கழகம், அவர் ஓர் நூல் நிலையம், அவர் நடிப்பு அவர் துறையில் பலருக்கும் படிப்பு. நடிப்பு கலைக்கு வேத புத்தகமாக விளக்க உரையாக விளங்கும் அவர் இந்தியாவின் சரித்திர புகழ்பெற்ற சாஸ்வத பொக்கிஷங்களில் ஒன்றாக திகழ்பவர். நடிப்பு கலையில் சகாப்தம் படைத்தவர். தன் பேச்சாலும் மூச்சாலும் கலை என்ற ஒன்றையே சுவாசித்து நடிப்புக்கே தன்னை அர்ப்பணித்தவர். ஹலோ சிவாஜி, வணக்கம். டிவி பார்க்குறேன். ஆ, இப்போல்லாம் நானும் டிவி ரொம்ப க்ளோஸ்னால் பக்கத்துலேயே இருக்காது இல்லையா. ஷூட்டிங் முடிஞ்சு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே டிவி ஓப்பன் பண்ணேன்னா மங்களம் வரைக்கும் டிவி தான். ஆமாம், முன்னெல்லாம் நாம் ஆக்ட் பண்ண படத்தை பார்க்குறதுக்கு நமக்கு சான்ஸே இருக்கிறதில்ல, டைம் இருக்கிறதில்ல. இப்போ தான் டிவியில் நிறைய போடுறாங்களே, அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது. ஆமாம், பழைய ஞாபகம்லாம் வருது. ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது. டிவி நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆ, நாளைக்கா? வழக்கம் போல் காலையில் 7:30 மணிக்கு ஷார்ப் ஷூட்டிங். நடிப்பை நான் நேசிக்கிறேன், நடிப்போ என்னை ஆக்கிரமித்து விட்டது. மக்களை கலையால் காந்தமன ஈர்ப்பதே எனது லட்சியம். நான் ஒவ்வொரு நாளும் மேக்கப் எடுத்த மூஞ்சில் புசிக்கிறதுக்கு முன்னால் நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பேன். அந்த நேரத்தில் பெருமாளை நினைக்காத நாளே கிடையாது. பெருமாள்னா திருப்பதி பெருமாள் இல்லை, பராசக்தி, ரத்த கண்ணீர் போன்ற பெரிய படங்களை எடுத்து பிரச்சாதி பெற்ற நேஷனல் பிக்சர்ஸ் ப்ரொப்ரைட்டர் பிஏ பெருமாள் முதலியார் அவர்கள், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து கணேசன் இல்லைனா பராசக்தியே கிடையாது அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை பெருமைப்படுத்திய என்னை வாழ வைத்த தெய்வம் பிஏ பெருமாள் அவர்களை நான் நினைக்காத நாளே கிடையாது. அதை போலவே என் வாழ்வுக்கு உறுதுணையாக இருந்த டைரக்டர்கள் கிருஷ்ணன் மஞ்சு அவர்களையும் என் வாழ்நாளிலே நான் மறக்கவே முடியாது. நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? இதே ஸ்டுடியோ, இதே அரங்கு, ஆனால் வருடங்கள் பல. என்ன இருந்தாலும் பழைய காலத்து நினைவுகள் பழைய காலத்து நினைவுகள் தான். உங்களை பார்க்கும்போது என்னை விட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், 1950 ஒன்றா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், கூட என்னோட 50th வரப்போகுது. அக்டோபர் 1 வருதுங்களே. As an actor, you have completed 51 years as an actor, as a hero. உலகத்திலே யாரும் செஞ்சிருக்க முடியாது. பிக்சர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாக்க நம்ம ரெண்டு பேரும் தான் அதிகமான படங்கள் ஆக்ட் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். நிறைய பிக்சர்ஸ். நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, பணக்கார நாட்டில் குடியேறிட்டீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஓப்பன் புக், திறந்த புத்தகம். தனிப்பட்டாப்பில் எந்த கருத்து சொல்கிறதுக்கு வாழ்க்கை பற்றி கிடையாது, மக்களுக்கே தெரியும். பல புத்தகங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் மறுபடி கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன்.
எனக்கு வந்து ஒரு 6.5 வயசு இருக்கும். அப்போதான் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புதுசு. நான் 4-5 வயசாக இருக்கும்போது அப்போதான் ஜெயிலேருந்து வந்தார். எனக்கு 6.5 வயசு இருக்கும். அப்போது கட்டபொம்மைங்கிற நாடகம், அப்போலாம் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க, கட்டபொம்மைங்கிற நாடகம் தெருக்கூத்தா எங்கள் தெருவில் நடிக்கப்பட்டது. அதை நான் பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த கட்டபொம்முடைய எக்ஸ்பிரஷன், நாமளும் ஒரு பெரிய தேசியவாதி ஆகணும், சுதந்திரத்துக்காக பாடுபடணும், கட்டபொம்மை மாதிரி நாமளும் போராடணும் அப்படின்னு எனக்கு வந்தது. அதை விட கட்டபொம்மை நான் நடிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அதனால் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் ஓடிப்போய் அன்னைக்கு திருச்சியில் முகாமிட்டிருந்த ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டேன். அதுக்கு பேர் மதுரை ஸ்ரீ பாலகான சபா. பொன்னிச்சாமி பிள்ளைங்கிறவர் தான் அதனுடைய ப்ரொப்ரைட்டர். அந்த கம்பெனியில் பல பெரிய நடிகர்கள் இருந்தாங்க. டிஆர் மகாலிங்கம், எம் ஆர் ராதா, முத்துகிருஷ்ணன், காக்கா ராதாகிருஷ்ணன் போன்ற பெரிய கலைஞர்கள்லாம் இருந்தாங்க. நான் சேர்ந்த உடனே கம்பெனி திண்டுக்கலுக்கு போயிடுச்சு. திண்டுக்கலுக்கு போன 10 நாளே எனக்கு முதல் முதல்ல அகத்தியர் வேஷம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் போட்ட வேடம் முதல்ல பெண் வேடம் தான், சீதா. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும்படி அகஸ்தியரை சொல்லலாம். சார், எனக்கு ஞாபகம் இருக்குது, செட்டில் ஒரு தடவை சொன்னீங்க இந்த அகத்தியர் வேஷம் போட்டு ஏதோ ஒரு டயலாக் பேசினேன்னு. அந்த டயலாக் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், நாங்கள் எல்லோரும் கேட்குறோம். வருக வருக மங்களம் உண்டாகுக, என்றமிழும் என்றும் வாழ்க, கண்மணிகாள் நீரீர் தயரதம் தரு மதலைகள் என்றோ, ஹா என் மக்கள் பத்தத்தாரே பத்தமின் அத்தவ கோலம் நும்மை பத்தியவாரன்னே, அந்தோ என் மனம் கவலுரு என்றதே. இப்படி இப்படி டைலாக் பேசிட்டு ஜனங்கள் கிராப் பண்ணுவாங்க. கிராப் பண்ணோடனே நான் ரைட் ஆஃபில் உள்ளே ஓடணும். ஓடும்போது பெரிய தாடி கட்டியிருப்பாங்க, அது தடிக்கு கீழே விழுந்துடும். அதான் தாடி ஒட்டிக்கிறதுனாலே அவ்வளோ எரிச்சல் ஆயிடுறீங்களாண்ணா? நான் என்றைக்கு தாடி ஒட்ட மாட்டேன்னு சொன்னோம் அன்னைக்கு இவன் தாடி வச்சு அம்மா. அதுக்கப்புறம் சீதா தான் நான் போட்ட வேஷம். அநேகமாக என்னுடைய நாடக கம்பெனி வாழ்க்கையில் பெண் வேடம் தான் குறிப்பாக நான் நிறைய முடி வச்சுருப்பேன். தலைமுடி காலையில் எழுந்திரிச்சா 2-3 சேர் போட்டு அந்த முடியை போட்டு ஆற்றுவாங்க, அவ்வளோ தூரம் முடி வச்சுருப்பேன். பெண் வேடம் போட்டுக்கிட்டு பேர் பாடியாக ஆக்ட் பண்ண ஆக்டர் ஒரே ஆள் நான் தான். என்னுடைய ஃபேமஸ் ரோல் நூர்ஜஹான். நூர்ஜஹான் தான் என்னுடைய ஃபேமஸ் ரோல். அதுக்கப்புறம் நான் படிப்படியாக ரெண்டுமே கலந்து ஆக்ட் பண்ணுவேன். ராமாயணத்தை எடுத்துக்கிட்டால் ரெண்டு பெண் வேடம் ஆக்ட் பண்ணுவேன், ரெண்டு ஆண் வேடம் ஆக்ட் பண்ணுவேன். குறிப்பாக சூர்பனகை, பரதன், இந்திரஜித், இந்த மாதிரி ரோல்லாம் கலந்து கலந்து ஆக்ட் பண்ணுவேன். எந்த கட்டபொம்மன் என்ன நடிகனாக்கி தூண்டியதோ அதே கட்டபொம்மன் தான் எனக்கு பெரிய புகழையும் உலகத்திலே சிறந்த கலைஞன் என்ற பட்டத்தையும் வாங்கி கொடுத்தது. ஆஃப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கெய்ரோவில் என்னுடைய வாழ்க்கையில் கட்டபொம்மன் ஒரு ஒரு அத்தியாயம் என்று சொன்னால் அது மிகையாக. அந்த சிவாஜி என்கிற பெயர் எப்போ வந்தது, எப்படி வந்தது? காலம் சென்ற அறிஞர் அண்ணா அவர்கள் சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் என்ற ஒரு நாடகம் நடத்தினாங்க. அதில் சிவாஜியாக நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் நடித்தேன். பெரியார் தலைமை தாங்கினாங்க. என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு, உங்களுக்கு சாதாரணமாக கலை நாடகம் சினிமான்னு பிடிக்காது, ஆனால் இந்த நாடகத்தை பார்த்துட்டு ஒரு 10 மகாநாடு சாதிக்க முடியாத காரியத்தை இந்த ஒரு நாடகம் சாதித்து விடும், என்ன அழகாக ஹைப் பண்ணுறான், இனிமேல் இந்த பையனை சும்மா விடக்கூடாது, வெறுமனை விடக்கூடாது, கணேசங்கிற பேரோட சிவாஜிங்கிற பட்டமும் இருக்கணும் அப்படி சொல்லி அந்த சிவாஜிங்கிற பட்டத்தை சிவாஜி கணேசன் ஆக்கிட்டாங்க. ஆக சாதாரண கணேசனாக இருந்தவர் நடிகர் கணேசனானது திண்டுக்கல் அந்த ஊருக்கு தான் அந்த பெருமை. நடிகர் கணேசனே சிவாஜி கணேசனாக்குன பெருமை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு. கலை உலகத்தில் பெரிய ஜாம்பவான் ஆயிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களை கலை உலகத்தின் கல்தூணாக்குன பெருமை. ஓஹோ, அப்படி வருவியா? ஏன் நீயே மானிய விட்டுக்கிற, ஒன்று நான் விடுவேண்ணா படத்தில் தான் நீ கூடவே இருக்கிய அந்த படத்தையும். அண்ணா, இதில் வயசான கிராமத்தை நான் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு படத்தில் நீங்கள் தாப்பனாகவும் ரெண்டு மகன்களாகவும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. என் கூட அந்த தெய்வ மகன், அதை பற்றி நான் தான் சொன்னேன். ஒவ்வொரு உணர்ச்சியும் என்கிட்ட வந்து வாங்கி அனுபவாக அந்த கேரக்டரை பரிமடிக்க வச்சுங்களேன், அந்த பெருமை உங்களுக்கு தான். அண்ணா, பந்தங்கிற படத்தில் என் மனசில் ரொம்ப பசுமையாக இருக்கிற ஒரு காட்சி, அதுதான் அந்த கடைசி காட்சி. அதில் வெள்ளமையில் ஆடும், நிலமையில் அசையும், பச்சைக்கிளி பேசும், புறாக்கள் சிறகடித்து கைதட்டும், கருடனும் கழுகும் சந்தோஷம் தாங்காமல் கை என்று சத்தமிடும்.
வணக்கம் வணக்கம். இந்த வருஷத்துல ஒரு தடவை தான் மீட் பண்றப்ப முடிவு பண்ணிருக்கேன். வருஷத்துல ஒரு நாள் நாளும் இன்னைக்கு என்ன சாதாரண நாளா? தேசிய நாளாச்சே, ஆகஸ்ட் 15 இல்லையோ? அப்ப தேசிய நாள தான் என்ன மீட் பண்ணுவீங்க? ஆமா, நீங்க தேசிய நடிகனாச்சே. எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருங்கிற மாதிரி நானும் நடிக்க போறேன்னு சொல்லாம கலை மூலமா தேசத்தை பத்தியும் தேசியத்தை பத்தியும் தேச தலைவர்களை பத்தியும் சுதந்திரத்தை பத்தியும் மக்கள்கிட்ட நீங்க ஒருத்தர் தானே சொல்றீங்க படத்து மூலமா. ஆகையினால தான் இந்த சுதந்திர தின நாளில் உங்களை பார்த்து பேசிட்டு போறது எனக்கு பெருமைன்னு நினைச்சு வந்தேன். உண்மைதான் ராமு, ஒரு தேசிய குடும்பத்தில் தேசியவாதிக்கு மகனாக பிறந்தனான் கலை உலகத்தையும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சு. இதன் மூலமாக கலை உலகம் மக்களுக்கு பயன்படுறதுக்காக எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கேன். அது ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாபெரும் வெற்றியாக நான் இதை நினச்சிக்கிறேன். ஆமாம், நான் எதை எதிர்பார்த்ததெல்லாம் செய்ய வேண்டிய நினைக்கிறேன். எனக்கு ஒரு பழக்கம், அது என்னுடைய குருவினுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லலாம். நான் ரோட்டில் போகும்போதோ மற்றவங்களை பார்க்கும்போதோ சும்மா வேன்னு பார்த்துக்கிட்டே போகிறதில்லை. யாரையா பார்த்தேன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறத அப்படியே மனசில் பதிவு வச்சுக்குவேன். காஞ்சிபுரம் ஒரு தடவை போயிருந்தேன், காஞ்சி பெரியவாளை சந்தித்தேன், தரிசித்தேன். அவங்களுடைய கேரக்டர் அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி அப்படி பார்க்கறது, அவ பேசுறது, நடக்கிறது, அது இப்போ நடித்து காமிக்க முடியாது. நடிக்கும்போது தான் தானாக வரும். அது அப்படியே மனசில் வச்சுருந்தேன். தெய்வா தினமாக காலம் சேர்ந்த நம்முடைய டைரக்டர் ஏபி நாகராஜன் அவர்கள் எனக்கு அப்பர் பாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அந்த அப்பர் பாத்திரத்தில் என் மனசில் இந்த சங்கராச்சாரிய சுவாமியோட உருவத்தை அப்படியே பதிச்சுட்டேன்.